வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கப் விசேஷ தமிழ். நாம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதை எடுத்து பாயில சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சு அது உள்ள போயிடும். இதை நீங்க சில்லுன்னு வெயில் டைம்ல சாப்பிடுறப்போ உங்க மனசும் குளிரும், உங்களோட வயிறும் குளிரும். எஸ்பெஷலி இந்த டிஷ் யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்காக தான் இந்த டிஷ். ஏன்னா இதுல பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த பொருள் வந்து முக்கியமா ஆண்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷோட முக்கியமான பொருள் என்னன்னா வாழைப்பழம். இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதுல பொட்டாசியமோட கண்டென்ட் அதிகமா இருக்கிறனால செக்ஸ் ஹார்மோன் ஆகிய டெஸ்டாஸ்டரோனை பூஸ்ட் பண்ணும், லிபிடோவை இம்ப்ரூவ் பண்ணும், செரோட்டோனினை இன்க்ரீஸ் பண்றதுனால மூட் லிஃப்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்டா வச்சுக்கும், அல்சர் இருந்துச்சுன்னா அதை கியூர் பண்ணும், பிரெயினோட பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓவரால் பாடிக்கு எனர்ஜி கொடுக்கறதுல வாழைப்பழம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது கூட சோள மாவு ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சூடா காய்ச்சின பால் 1 கப் அளவு நான் எடுத்துக்கிறேன். இது கூட ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கூடவே கேஷ்யூஸும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா பழுத்து இருக்கிற இந்த வாழைப்பழத்தை தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பல்பை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நாம கட் பண்ணிக்க போறோம். எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போறோம். ஸோ கிரைண்ட் பண்ணுறப்போ பெரிய பெரிய பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆகாது. ஸோ இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக என்ன ஆயிரும்னா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கு ஒரு 250 ml மில்க் எடுத்துக்கிறேன். இதில் 1.5 கப் அளவு சுகர் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 250 ml தண்ணியும் நான் அதில் சேர்த்துடுறேன். இதை மூடி ஒரு 2 to 3 minutes இந்த மிக்சரில் போட்டு நம்ம நல்லா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக பிளெண்ட் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு வானல் வச்சுட்டு இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ ஸ்மூத்தி இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. அதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணியும் சாப்பிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 தடவை இப்படி நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. தென் இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிண்ட ஆரம்பிச்சிடணும். நீங்கள் கொஞ்சம் டைமிங் கொடுத்தாலும் கீழே என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மாதிரி அது கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை டக்குன்னு என்ன பண்ணணும், நல்லா வேகமாக கிண்டிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அடியிலேருந்து கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கட்டியாக ஃபார்ம் ஆகாது. இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு அந்த பால் அந்த வாழைப்பழத்து கூட நல்லா ஈவனாக என்ன ஆகுனா மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். கூடவே எடுத்து வச்சிருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கு இல்லையா, அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். இது டேஸ்ட்டுக்காக தான். தென் இதை நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு நான் என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் சேர்க்குறேன். ஸோ வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இதை நல்லா என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அது கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இதை நல்லா என்ன பண்ணிடுங்க, கிரீஸ் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கிரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் யூஸ் பண்ணலாம். இதை கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி கப்லையோ இல்லை அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற அந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, வேணும்னா இதில் கொஞ்சம் பாதாம் பருப்பை இதுக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்து இதை நாம் ஒரு 2 hours என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வெயில் டைமில் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் நார்மலான சில்லரில் வச்சிங்கனாலே போதும், இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அது எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 hours டைம் ஆகிடுச்சு, சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு இப்போ அதை பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அது ஒட்டாமலே அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. ஸோ இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்பயே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சிங்க அப்படின்னா வாயில் அப்படியே கரையிறது தெரியாது, டைரெக்டாக வயிற்றுக்கு போயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ பாருங்க பாக்கும்போது எவ்வளவு ஃப்ளஃபியா இங்க பாருங்க. ஒட்டவே ஒட்டாது. சோ இது நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். செம்மையா இருக்கு. அந்த வாழைப்பழத்தோட பிளேவர் சூப்பரா இருக்கு. நம்ம போட்டிருக்க அந்த வெனிலா எசன்ஸுமே செம்ம பிளேவர் கொடுக்குது. அங்கங்க அந்த டியூட்டி ஃப்ரூட்டி வந்து வாயில மாட்டுறப்போ அது கடிக்கிறப்போ சூப்பரான ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு உடச்சு போட்டோம் இல்லையா, சோ அதுமே வந்துட்டு அங்கங்க நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கும் டேஸ்டா இருக்கு. சோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்றும் நினைந்திருங்கள் அன்புடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.